நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த நான்கிறது நிஜமா நிழலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற மயக்கம் நம்மளை சரியா புரிஞ்சுக்க முடியாம தடுக்குது. நம்மளை ஒரு சாதாரண அல்ப மனுஷனா நம்ம எடுத்துக்கிறோம், குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா எடுத்துக்கிறோம், அதே சமயத்துல அலுவலகத்துல வேலை பார்க்குற ஒருத்தரா எடுத்துக்கிறோம். ஏன் நம்மளை இப்படி எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு விதமா? இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ல மார்க் போடுறாங்க, என்ன போடுறாங்க, 70 மார்க் 80 மார்க் 90 மார்க் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 70ங்கிறது வெறும் 70 இல்ல, 100க்கு 70ன்னு பொருள். அதே மாதிரிதான் 80ங்கிறது 100க்கு 80ன்னு பொருள், 90ங்கிறது 100க்கு 90ங்கிறது பொருள். 100 பத்தி வெளிய வெளிப்படையா சொல்லாட்டியும் அது அங்க தொக்கி நிக்குது. 70ன்னு வெளிப்படையா சொல்றப்பவே அது 100க்கு 70ன்னு மறைமுகமா சொல்லப்படுது. இந்த மாதிரிதான் நாம வந்து நம்ம அம்மாவை பாக்குறப்ப நாம நம்மள அறியாமலேயே நம்மள மகனா பாவிச்சுக்கிறோம். நம்ம பையனை பாக்குறப்ப நம்மள அறியாமலேயே நம்மள அப்பாவா பாவிச்சுக்கிறோம். நம்ம ஆசிரியரை பாக்குறப்ப நம்மள அறியாமலேயே நம்மள மானானா பாவிச்சுக்கிறோம். இப்படித்தான் ஆசைப்படுற பொருளை பார்க்கல கூட நம்மள வந்து ஆசைப்படுவோனா பாவிச்சுக்கிறோம். அதே மாதிரி காணப்படுற பொருளை பார்க்கல, அந்த காணப்படுற பொருளோட தொடர்பு உடைய தன்மையான காண்பவனா நம்மள நாமே பாவிச்சுக்கிறோம். இப்படி காணப்படுற பொருள் எந்த தன்மையில உடையதா இருக்குதோ அதுக்கேத்த தன்மையிலேயே காண்பவனும் உதயமாவறான். காணப்படுற பொருளை பிரதிபலிக்கிற தன்மையில இந்த காண்பவன் அமைஞ்சிருக்கான். இத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப நான்கிறது நிஜமா நிழலாங்கிறத பத்தி ஆராய்ச்சி வந்துட்டு இருக்கோம். அதாவது நம்மில் நாம முழுசா நாம இருக்கிறப்ப நமக்குன்னு காணப்படுற பொருள் எதுவும் இல்லை, காண்பவனும் இல்லை, இருக்கிறது நாம மட்டும்தான், நான் மட்டும்தான். அதுவே இங்க இந்த காணப்படுற பொருள் உதயமாகறப்ப அந்த காணப்படுற பொருளோட பிரதிபிம்பமா ஒரு காண்பவனும் உதயமாயிடுறான். இந்த காணப்படுற பொருள் நம்மளுக்குள்ளார பிரதிபலிக்கிறப்ப நாமே காண்பவனா காட்சி அளிக்கிறோம், காண்பவனுக்குரிய இயல்பு உடையவனா காட்சியளிக்கிறோம். இது நம்மளோட இயல்பான நிலைமை கிடையாது, இது வெறும் பிரதிபலிப்பு நிலைமை தான். இப்ப ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சலனம் இல்லாம தடாகத்துல எரியற சூரியன் பிரதிபலிக்குதுன்னு வையுங்க. தடாகம் வந்து தன்னை எரிக்கிற சூரியனா எடுத்துக்க கூடாது, தன்னிடம் ஏற்படுற இந்த பிரதிபலிப்ப தான் அது எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டா அப்புறம் அந்த எரிக்கிற சூரியனோட வெப்பத்தை தணிக்கிற முயற்சி தேவைப்பட்டுடும், குளிர்ந்த தடாகமா மாறுவதற்கான முயற்சி அதுக்கப்புறம் அது எடுக்க வேண்டியதாயிடும். ஆனா பிரதிபலிப்புங்கிறது இங்க வெறும் தோற்றம் தான், அது ஒரு உள்ளீடற்ற வெற்று நிலைதான். அதை போய் உண்மை பொருளாக எடுத்துக்கிட்டு நம்ம மயங்கிடக்கூடாது. நாம என்னென்னைக்கு குளிர்ந்த தடாகமா தான் இருந்துகிட்டு இருக்கோம், பிரதிபலிக்கிற சூரியனோட பிம்பமா நம்மளை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பிம்பம் உண்மையான சூரியன் இல்லை, அதுவும் தடாகம் தான். நம்ம நம்மள ஒரு அற்பமான ஒரு நபரா நம்மள நாமே பிம்பித்துக்கிறோம். இந்த பிம்பித்துவம் உண்மை கிடையாது, இந்த பிம்பத்துக்கே ஆதாரமான மெய்ப்பொருளே நம்ம தான், நான் தான். நானே பரம்பொருள், நானே மெய்ப்பொருள். நான் மெய்ப்பொருள் இல்ல, நான் பிரதிபிம்பம் இல்ல, நான் நிழல் இல்ல, நான் தான் நிஜம், நான் தான் உண்மை பொருள், நானே சத்து. நான் மெய்ப்பொருள், நான் பொய்ப்பொருள் கிடையாது, நானே மெய்ப்பொருள், நானே சத்து, நானே சித்து. ஆனா இங்க பிம்பம் தெரியுது, பிரதிபலிப்பு இருக்குது, ஆனா அது இல்ல உண்மை, தடாகம் தான் உண்மை. சூரியனை பிரதிபலிச்சதால தடாகம் வந்து எரிகிற சூரியன் ஆகிறது கிடையாது, பிம்பமும் தடாகம் தான்.
தடாகம் தான் இங்க உண்மையா இருக்குது. பிம்பத்தை பார்த்து தடாகத்தை சூரியனை எடுத்துக்க கூடாது. பிம்பத்தையும் நம்ம தடாகமா எடுத்துக்கிறது தான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும். அதனால பிம்பமும் தடாகம் தான், பிரதிபலிப்பும் மெய்ப்பொருள் தான், பொருட்கள் எல்லாமே மெய்ப்பொருள் தான், மயக்கும் காட்சிகளும் எல்லாமே மெய்ப்பொருள் தான். அற்பமான நபரா தோற்றமளிக்கிற நம்மளோட இந்த தோற்றம் கூட மெய்ப்பொருள் தான். சாதாரண காண்பவனா தோற்றமளிக்கிற நம்மளோட இந்த பிரதிபலிப்பு தோற்றம் கூட மெய்ப்பொருளே தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.